வெல்கம் பேக் டு பெப்பிள்ஸ் தமிழ் சேனல் வியூவர்ஸ். இப்போ நீங்க பாக்குறது தான் கிண்டி சப்அர்பன் ரயில்வே ஸ்டேஷன். இந்த கிண்டி பாத்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டுக்கு ஒரு முக்கியமான பிளேஸ்னே சொல்லாங்க. இப்போ இந்த கிண்டில இருந்து நீங்க செம்மஞ்சேரி எஸ்சிபி எப்படி போறதுன்றதை தான் இந்த வீடியோல பார்க்க போறீங்க. இப்போ நீங்க பாக்குறது தான் கிண்டி சப்அர்பன் ரயில்வே ஸ்டேஷன். இப்போ வாங்க இங்க இருந்து எப்படி பஸ் ஸ்டாண்ட் போறதுன்றதை நம்ம பார்க்கலாம். கிண்டி ஸ்டேஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா ரைட்டு லெஃப்ட்டு, அதாவது ஒரு வழி பார்த்தீங்கன்னா சப்வேக்கு போகிறதுக்கு உண்டான வழி, இன்னொரு வழி பார்த்தீங்கன்னா ரேஸ்கோஸ் பஸ் ஸ்டாப்புக்கு போகிறதுக்கு உண்டான வழி. இதில் சப்வே வழியாக தான் இப்போ நம்ம கிண்டி சிப்காட் பஸ் ஸ்டாண்டுக்கு போக போகிறோம். இப்போது நான் நிற்கிற இந்த மூணு ரோடு சேர்ந்த ஜங்ஷன் தாங்க கிண்டியோட ஒரு மெயின் பஸ் ஸ்டாப்னே சொல்லலாம். இப்போ நீங்க பாக்குற இந்த சென்னை மாநகராட்சி கிண்டி தொழிற்பேட்டை பூங்கா இருக்கிற இந்த இடம் தான் வந்து உங்களுக்கு 170C 45B ரெட்டில் போற 113 எல்லாத்துக்குமே உண்டான பஸ் ஸ்டாண்டுங்க. இந்த இடத்துல தான் உங்களுக்கு டி நகருக்கு போறதுக்கு உண்டான பஸ் எல்லாமே இந்த பஸ் ஸ்டாப்ல தாங்க நிற்கும். நெக்ஸ்ட் அடுத்து இப்போ நீங்க பாக்குற இந்த பஸ் ஸ்டாப்ல தாங்க 570S 78, அதாவது திருவான்மியூர் சோழிங்கநல்லூர் போகிறதுக்கு உண்டான பஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த பஸ் ஸ்டாண்டில் தாங்க நிற்கும். நீங்கள் கிண்டி ரயில்வே ஸ்டேஷன் இறங்குனீங்கன்னா ரேஸ்கோஸ் பஸ் ஸ்டாப் போனீங்கன்னா கூட உங்களுக்கு சோழிங்கநல்லூர் பொன்னியம்மன் கோயில் துரப்பாக்கம் போகிறதுக்கு பஸ் வசதி இருக்குங்க. ஆனால் நீங்கள் கம்ஃபர்டபுளாக உக்காந்துட்டு போகணுன்னா இந்த 119 பஸ்ஸு தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்னு சொல்லலாம். இந்த பஸ்ஸு பார்த்தீங்கன்னா கிண்டியிலேருந்து மேக்ஸிமம் 5 மினிட்ஸுக்கு ஒரு பஸ் அவைலபிளாக தாங்க இருக்குது. இப்போ வாங்க இந்த ஜேர்னியை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே வியூவர்ஸ், இப்போ பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கிண்டி பிரிட்ஜு மேலே தான் பஸ் ஏறிக்கிட்டு இருக்கு. அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்கறது தான் செல்லம்மாள் காலேஜ் பஸ் ஸ்டாப். இந்த கிண்டி டு செம்மஞ்சேரி பஸ்ஸு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீலக்ஸ் பஸ்ஸு வர்ற வாய்ப்பே இல்லைங்க. அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதாரண கட்டண பஸ்ஸு தாங்க. இதோட டிக்கெட் ஃபேர்னு பார்த்தீங்கன்னா 12 ரூபீஸுங்க. செல்லம்மாள் காலேஜ் தாண்டினதுக்கப்புறம் பஸ் இப்போ ரைட்டு திரும்புதுங்க. இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் சின்னமலை பஸ் ஸ்டாப்பில் பஸ் நிற்கும். பட் இப்போ ஆள் இறங்க வேண்டியில்லாதனால பஸ் போயிட்டுருக்குங்க. அடுத்து இந்த லெஃப்ட் போனீங்கன்னா வர்றது தான் அண்ணா யூனிவர்சிட்டி மத்திய கைலாஷ். பஸ் இப்போ ரைட் ஹேண்ட் சைடு வேளச்சேரி வழியாக போகுதுங்க. இந்த 119 சீரியஸ்லேயே சில பஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு அண்ணா யூனிவர்சிட்டி வழியாக மத்திய கைலாஷ் ஒரே ரோடு பிடிச்சி உங்களுக்கு செம்மஞ்சேரி போகிற பஸ்ஸும் இருக்குங்க. அதை நீங்கள் கேட்டு ஏறிக்கலாம். இங்கே நீங்கள் ரைட் ஹேண்ட் சைடில் பார்க்கறது தான் ஃபீனிக்ஸ் மால். அது தாண்டின உடனே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இப்போ பஸ் நிற்க போகிறது தாங்க குருநானக் காலேஜ் பஸ் ஸ்டாப். குருநானக் காலேஜுக்கு அடுத்ததா பஸ் இப்போ நிற்கிறது தான் தண்டீஸ்வரம் பஸ் ஸ்டாப். இப்போ நீங்க பாக்குற இந்த பிரிட்ஜு தாங்க வேளச்சேரி விஜயநகர் பஸ் ஸ்டாப். வேளச்சேரி ரயில்வே ஸ்டேஷன், வேளச்சேரியில் முக்கியமான இடத்துக்கு போகணுன்னா இந்த பஸ் ஸ்டாப்பில் தாங்க இறங்கணும். அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறது தான் தான்சி நகர் பஸ் ஸ்டாப்.
அதுக்கு அடுத்ததான் பஸ் இப்போ நிற்கிறது தாங்க பேபி நகர் பஸ் ஸ்டாப். இதுக்கு பக்கத்தில் இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா டிசிஎஸ். அடுத்ததா பஸ் இப்போ நிற்கிறது தாங்க பாரதி நகர் பஸ் ஸ்டாப். இந்த பஸ் பார்த்தீங்கன்னா 10 நிமிஷத்துக்கு ஒன்று அவைலபிளாக இருக்குங்க. பட் ஆனால் ரஷ்ஷும் அதுக்கேற்ற மாதிரியே இருக்கும். ஏன்னா செம்மஞ்சேரி பெரும்பாக்கத்தில் இருக்கிறவங்களே நிறைய பேர் இருப்பாங்க. அதை தாண்டி ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்களும் நிறைய பேர் இருப்பாங்க. இப்போ அடுத்ததாக வர்றது தான் பிள்ளையார் கோயில் பஸ் ஸ்டாப்புங்க. நெக்ஸ்ட் இப்போ பஸ் நிற்கிறதாங்க 100 feet ரோட் பஸ் ஸ்டாப். இங்கேருந்து ரைட் ஹேண்ட் சைட் போனீங்கன்னா வர்றதான் உங்களுக்கு எம்ஜிஆர் சாலை. இந்த இடத்துல நிறைய ஐடி கம்பெனிஸ் இருக்கு. அது முடியறது பார்த்தீங்கன்னா கந்தஞ்சாவடி சிக்னலில் தாங்க. 100 feet ரோட்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்துக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கு ஆப்போசிட்டில் தெரியுதுதாங்க ஹாலிடே இன் ஹோட்டல். இதுதான் உங்களுக்கு எஸ்ஆர்பி டூல் சிக்னல். இந்த இடத்துலேருந்து லெஃப்டில் 2 கிலோமீட்டர் நீங்கள் உள்ளே போனீங்கன்னா வரதான் திருவான்மியூர் பஸ் டிப்போ. அண்ட் ரைட் ஹேண்ட் சைடில் 9 கிலோமீட்டரில் இருக்கிறதாங்க சோழிங்கநல்லூர். சிக்னலில் ரைட்டு திரும்பின உடனே வர்ற முதல் ஸ்டாப்பிங் தாங்க எஸ்ஆர்பி டூல்ஸ் பஸ் ஸ்டாப். எஸ்ஆர்பி டூல்ஸுக்கு அடுத்ததாக இப்போ வர்ற பஸ் ஸ்டாப்பு தாங்க ஐஜிபி பஸ் ஸ்டாப். ஓஎம்ஆர் ரோடே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீடாக போகிறதுக்காக ஒரு க்ரியேட் பண்ண ஒரு ரோடுனே சொல்லலாம். பட் ஆனால் இப்போ வந்து மார்னிங்லாம் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 1 மணி நேரம் இந்த சிக்னலில் நின்றுட்டு தாங்க நீங்கள் போவீங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூன்றதுனால கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்குற பஸ் ஸ்டாப் தான் கந்தஞ்சாவடி பஸ் ஸ்டாப்புங்க. கந்தஞ்சாவடிக்கு அடுத்ததா இப்போ பஸ் நிக்கிறது தாங்க பெருங்குடி பஸ் ஸ்டாப். ஆஃப்டர்நூன் டைம்ன்றதுனால பார்த்தீங்கன்னா பஸ்ஸு ரொம்பவே ஃப்ரீயாக ஸ்பீடாக வந்துகிட்டு இருக்குங்க. அடுத்ததாக வர்றதான் பார்த்தீங்கன்னா சீவரம் பஸ் ஸ்டாப். இங்கே நீங்கள் ரைட் ஹேண்ட் சைடு மெட்ரோ ட்ரெயின் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறது எல்லாமே பார்க்கலாம். அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறது தாங்க தொரப்பாக்கம் ஜெயின் காலேஜ் பஸ் ஸ்டாப். ஜெயின் காலேஜுக்கு அடுத்ததா பஸ் இப்போ நிற்கிறது தாங்க மேட்டுக்குப்பம் பஸ் ஸ்டாப். நெக்ஸ்ட் பஸ் இப்போ நிற்கிறது தாங்க பிடிசி பஸ் ஸ்டாப். இந்த பிடிசி பஸ் ஸ்டாப்புக்கு முன்னாடியே வர லெஃப்டில் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்ணகி நகர் எழில் நகர் அதுக்கெல்லாமே போகிறதுக்கு உண்டான வழி இருக்குங்க. பிடிசிக்கு அடுத்ததா பஸ் இப்போ நிற்கிறது தாங்க முக்கியம்பேட் பஸ் ஸ்டாப்.
நெக்ஸ்ட் பஸ் இப்போ நிற்கிறது தாங்க டிசிஎஸ் பஸ் ஸ்டாப். ஓஎம்ஆர் ரோடு ரொம்பவே ஒரு முக்கியமான பிளேஸ்னே சொல்லாங்க. நிறைய பேர் ஒர்க்கிங்காக இந்த ரோட்டில் தான் வந்து அட்ரஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. இந்த மாதிரி பஸ் ஸ்டாப்பை லேண்ட்மார்க்காக வச்சு நீங்கள் கேட்டிங்கன்னா கூட அவங்க சொல்கிறது உங்களுக்கு புரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போது அடுத்ததாக வர்ற பஸ் ஸ்டாப்பு தான் காரப்பாக்கம் பஸ் ஸ்டாப்புங்க. காரப்பாக்கத்துக்கு அடுத்ததாக வர்றதான் பார்த்தீங்கன்னா அக்சஞ்சர் பஸ் ஸ்டாப். அங்கே ஆள் இறங்க வேண்டி இல்லாதனால அடுத்ததாக இப்போது சோழிங்கநல்லூர் சிக்னல் தாண்டி நிற்கிறது தாங்க சோழிங்கநல்லூர் பஸ் ஸ்டாப். இந்த ஓஎம்ஆர் ரோட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பஸ் வசதி அவைலபிளாக தாங்க இருக்கும். அதுலேயும் ஏசி பஸ்ஸு நிறையவே இருக்கும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நார்மல் கட்டண பஸ்ஸு செம்மஞ்சேரியிலேருந்தும் பெரும்பாக்கத்துலேருந்தும் வர்ற பஸ் தாங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது அடுத்ததாக வர்ற பஸ் ஸ்டாப்பு தான் பார்த்தீங்கன்னா ஆவின் பஸ் ஸ்டாப். ஆவின் பஸ் ஸ்டாப்புக்கு அடுத்ததாக இப்போது பஸ் நிற்கிறது தாங்க பொன்னியம்மன் கோவில் பஸ் ஸ்டாப். பொன்னியம்மன் கோவில் தாண்டின உடனே இந்த வாக் பண்ணி கிராசிங் பிரிட்ஜ் ஒன்று வருங்க. இந்த இடத்துலேருந்து ரைட் கட் பண்ணுறது தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குமரன் நகர் பஸ் ஸ்டாப். இந்த ரோடு ஸ்ட்ரெயிட்டாக போய் முடியறது தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செம்மஞ்சேரி பெரும்பாக்கம் போகிறதுக்கு உண்டான வழிங்க. நெக்ஸ்ட் பஸ் நிற்கிறது தாங்க நியூக்ளியஸ் கம்பெனி பஸ் ஸ்டாப். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. இப்போது கிண்டிலேருந்து செம்மஞ்சேரி எஸ்சிபி எப்படி வரணுன்றது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இப்போது வர்றது தாங்க செம்மஞ்சேரி ஆர்ச் பஸ் ஸ்டாப். ஓகே வியூவர்ஸ், கிண்டியில் ஸ்டார்ட் பண்ண ஜேர்னி இங்கே செம்மஞ்சேரி பஸ் ஸ்டாண்டில் நான் ஃபினிஷ் பண்ணுறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. கிண்டி, சின்னமலை, குருநானக் காலேஜ், வேளச்சேரி அண்ட் இந்த ஓஎம்ஆர் அங்கே எஸ்ஆர்பி டூஸ் ஆரம்பித்து இந்த இடம் பொன்னியம்மன் கோயில் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் ரூட் தாங்க. இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. இந்த வழி உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். நான் நெக்ஸ்ட் சூப்பரான ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் 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 பாய்.